கொடியதன் உரு புமை குளமிகு கரியது வடிகோடு தன தட்டி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினில் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேர் சார், நாங்கள் ஐயப்ப பூஜை படி பூஜையெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ முருகாசேஸ் யூடியூப்பில் வந்து நாங்கள் படி பூஜையை வந்து பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் தெய்வீக வழிபாடு போன்ற விஷயங்களும் நம்ம வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, இந்த ராகுவுக்குண்டான அதிபதி யார்? ராகு அப்படிங்கிற சாயா கிரகத்துக்கு அதிபதி துர்காம்பாள் காளி நரசிங்க சுவாமி. ஆக இந்த தெய்வத்தை வழிபடும் போது நமக்கு ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகு சூக்ஷமம், இந்த ராகுனால் வரக்கூடிய தாக்கங்கள், காலசர்ப்ப தோஷங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு குறையும். ஸோ இது போன்ற விஷயங்களில் இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுறார், எப்போவுமே வீட்டுக்கு வர்றார். அவள் அம்மா சொல்கிறா, குழந்தை படிடா குழந்தை, படிடா குழந்தைன்றா. அப்போது இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சுட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று துணை பேசிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவங்கெல்லாம் வரும்போது அவங்க அம்மா சொல்கிறா, விளையாடு, ஸ்போர்ட்ஸில் வந்து நீ நன்னா வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீ இதுவே பார்த்துட்டேன்னா அந்த பசங்க கூட கேட்டு கெட்டு அதெல்லாம் பழகிக்காது அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்ல 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 இவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் அப்பாட்டேருந்து காசு எடுத்துட்டு நேராக வெளியில் போகிறான், ஸ்கூலை கட்டடிக்கிறான், நேராக சினிமாவுக்கு போகிறான். சினிமாக்கெல்லாம் போய் முடித்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு இந்த கூட்டு, அந்த கூட்டில் மூணு பேர் சேர்ந்து என்ன ஐடியா பண்ணுறான்டே, நம்ம வேணால் இவன் நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறான், வேணால் நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், இவனை வந்து ஏதாவது மாற்றி விட்டுருவோன்னு சொல்லிட்டு, இதே எனக்கு காசு வேணும்னா என்ன பண்ணுறது, அங்கே பக்கத்தில் போகிறாப்பாரு, அங்கே அவங்கக்கிட்டேருந்து காசு எடுத்துட்டு நம்ம வந்து நிறையா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ வேண்டாண்டா எனக்கு பயமாக இருக்குதுன்னு இந்த பையன் சொல்கிறான். திருப்பியும் இல்லை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில் ஈடுபடுறா. டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அவங்கள காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறான். வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காவல்துறையிட்ட வந்து இது பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவாள்லாம் சரியாக பண்ணிவிட்டான்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி அவனை திருந்துறதுக்காக உட்கார வச்சு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி நிறையா அவனை கூப்பிட்டு வந்திருக்கான். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய உட்காந்து அந்த அம்மா அழுது சொல்கிறா, கண்ணானா அப்போவே சொன்னான் பார்த்தியா, கூடா நட்பு நம்மளை கெடுத்து விடும், நீ வந்து தப்பு கிடையாது, நீ உன்னை கூட சேர்ந்துருக்கிறதா கூட நீ அறிவுரை சொல். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த வயசில் வர்றது தான், இப்படி எல்லாம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அவனுக்கு புரியலை, அப்போ சம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழியிறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறான். ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு வந்து எப்போவுமே இருமல் இருந்துருக்கு, நேராக போய் செக்அப் பண்ண போகும்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, அதை தம்பி இங்கே வாங்க, அப்பா இல்லையா, இல்லை எனக்கு ஒரு அம்மா மட்டும்தான். சரி, உங்கள் அம்மாவுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கொடிய நோய் இருக்குது, நீ வந்து பார்த்துக்கணும், அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க. அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஐயோ, இத்தனை நாள் வந்து நம்ம வந்து அம்மா சொன்னது நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துட்டோம், அம்மா நமக்கு கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். அவங்க அம்மா போக போக உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கான். கூட மாடு இருந்து கவனிச்சுக்கிறான். கவனித்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இருக்கும்போது ஒரு விஷயமும் தெரியல, நீ அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்த, இப்போ உன்னாலேயே பேச முடியலம்மா, இருமல் 100 தடவை வந்துட்டுருக்கு, நான் யார்கிட்ட போய் மண்டாடுறதுன்னு தெரியல, நீ ஏதாவது என்னை திட்டுறதுனா திட்டுக்கோ, அடிக்கிறதா அடிக்கோ, இத்தனை நாள் வரைக்கும் நீ சொல்லி கொடுத்தது நான் ஒன்றுமே கேட்கலையேம்மா, இப்போ நான் படிக்கிறதா விளையாட போடுறதா அதாவது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு செக் வச்சாப்பில் எல்லாமே மாறிடுத்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு அந்தம்மா கேட்க. ஸோ அந்தம்மா சொன்னால், கடவுளை நல்லா வேண்டு, நிச்சயம் நல்லா பலன் வரும், கடவுளை வேண்டா, அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறா, ஆப்ரேஷன் பண்ணுறா, அந்த அம்மாவுக்கு சரியாயிடுத்து, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக மாறுறான். அதாவது அந்த குழந்தை ஒரு மேடையில் சொல்லும்போது சொல்கிறான், நான் ரொம்ப அட்டூழியம் பண்ணேன், எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு நிறையா வருத்தப்படுத்தி கொடுத்தேன், ஒருத்தர் இருக்கும்பொழுது அவளுடைய பெருமைகள் நமக்கு தெரியாது, அவங்க பேசும்போது நமக்கு தொண தொண்ணுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் நச்சரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால்
அவர்கள் அந்த ஒவ்வொரு பேச்சும் நமக்கு உரியது. பெரியவங்க வந்து கோல்டன் வேர்ட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. பெரியவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அற்புதமான வார்த்தை தான் கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்வாங்க. அந்த மாதிரி பெரியவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருக்கிற வரைக்கும் பெரியவங்களை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அதான் தாய் சொல்லை தட்டாதே தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தந்தை தாயார் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தருது. குழந்தைகள்லாம் பார்க்கணும், குழந்தைகள் கேட்கணும். ஆக இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/11/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. மாலை 7:19 வரை பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். முருகப்பெருமானுக்கு உரியது. மலை, செடி, கொடி, விவசாயம், அதே போன்று காடு, இதெல்லாம் உரிய அதிபதி செவ்வாய் தான். இந்த செவ்வாயை வேண்ட 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 இயற்கை இயற்கை வளம் சிறப்பாக இருக்குமா? இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது. ஆக இந்த செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். முருகனை மனசார வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்கள் தரும் சொல்லி இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்பு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் விசேஷகரமான மாதம். கார்த்திகை, கார்த்திகை மாதம் எடுத்துகிட்டோம் தீபம், அடுத்தது கார்த்திகையில் வரக்கூடிய அற்புதமான திருநட்சத்திரங்கள்லாம் உண்டு. இந்த கார்த்திகையில் சோமவாரம் ரொம்ப விசேஷகரமானது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்மளுடைய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத அடுத்து வரக்கூடியது மார்கழி. மார்கழி முடிஞ்சோடனே தை, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாள். இப்படி ஒவ்வொன்றும் விசேஷகரமான நிகழ்ச்சியாக காலையில் இருக்கக்கூடிய ராசிபல நிகழ்ச்சி இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். விடாது உழைக்கக்கூடிய எண்ணங்களும் சில செயல்களும் இருந்துட்டுருக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கவா சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது சக்ஸஸ் ஆகாது. ஆகாத விஷயத்தை திருப்பியும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலைன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். பண வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிலம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களை, போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடையும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க. நல்ல வெற்றியாக ஒவ்வொரு விஷயத்தை சந்தோஷமாக ஒரு விஷயத்தை படும்போது திருஷ்டி மாதிரி சில சண்டைகள் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களால் பிரச்சனை இருக்காது, யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போவோம், அவனால் பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வளர்ச்சிகள், பெயர் புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் சில பேர் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் புகழாக டக்குன்னு நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தேடி வரும். ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பண வரவுகள் இருக்கட்டும், ஒரு வகை செலவுகள் தான் நிறையா இருந்துட்டுருக்கு. பாலிட்டிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தில் வந்து முதன்மையாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் மேனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு உண்டான செலவு விட மற்றவாளுக்கு நம்ம பண்ணுற செலவு நிறையா இருந்துகிட்டு இருக்கேன்ற அப்பப்போ வருத்தங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறது, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள். தொழில் ரீதியாக கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசினியர்களே, பெயர் புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுலாம் மனசில் தோணுனதெல்லாம் ரொம்ப அழகாக பேசிடுவேன். ஆயில்ய நட்சத்திரத்துக்கார அளவுக்கு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. முக்கியமான கையெழுத்து போட்டதை கவனமாக இருங்க. புனபூசம் பூச நட்சத்திரவாளுக்கு நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். பொண்ணு பார்த்தாச்சு,
நம்ம வந்து மாப்பிள்ளை பார்த்தாச்சு அதுக்கு முடிவு சொல்லணும் ஒரு நாள் கழிச்சு சொன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவா டாக்டரா கிளினிக்கெல்லாம் வச்சு நடத்தின்னு இருக்கவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேற இடத்துல புதுசாக பார்க்கணும்னு இருக்கவாளுக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே அப்பப்போ நிறைய சிரமங்கள் இருக்கும்ல அந்த சிரமங்கள்னா அப்பப்போ மனசுல தோணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கோம் இன்னைக்கு ஏன்டா இன்னும் இந்த தடங்கள் இருக்கு இப்படியே இருந்துட்டு இருக்குமே என்ன அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன இப்படியே போயிடுமா என் லைஃப் வயசு போயின்னு இருக்கேன் நான் வந்து ஜெயிக்கணுமே எனக்கு வந்து மதிப்பு மரியாதை கொஞ்சம் வெளியிலலாம் இருந்துட்டு இருக்காது இன்னும் மேம்படுத்துறதுக்கு நான் வேற மாதிரி ப்ராஜெக்ட் ஆனால் இப்படி இருந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற ரொம்ப வருத்தத்தில் நிறையா இருந்துட்டு இருப்பேன் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க அருமையான பலன்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இருந்ததுன்னா ஒரு அற்புதமான வழி உங்களுக்கு சொல்கிறேன் சுவாமியினுடைய நாமத்தை சொல்ல 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 உங்கள் மன சங்கடங்கள்லாம் போகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு குருவாயூரப்பர் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புதமான இன்றைய தின வழிபாடு கன்னிராசி அன்பர்களே சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லுவேல் பார்த்தீங்களா அது பெருமையாக பேசிக்கிறது அதாவது நிறைய தன்னை பற்றி பேசிக்கிறது அப்போதைக்கு அவன் முதல்ல அதை பற்றி விரும்புகிறாளா இல்லையா அதை பற்றி யோசிச்சுக்கோங்க நீங்கள் பேசுகிறது தப்பு கிடையாது பேசுறதுக்கப்புறம் வெளியில் போய் வேறு மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் முன்ன ஒன்று பேசுறது பின்ன ஒன்று பேசுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறையா வரும் ரெண்டு பேத்துக்கு நடுவில் நான் மாட்டின்றேனே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே வாப்பா சண்டை போட்டுப்பா கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்துப்பா நான் போய் நடுவில் நின்றுருக்கேனே அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் நடக்கிற விஷயம் உண்மையா இல்லை நம்மளை இப்படிலாம் பேசி கடைசியில் ஒதுக்கி விடுவாளா இந்த மாதிரியெல்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி நேயர்களே விவேகமான சிந்தனை ரொம்ப அற்புதமாக யோசிப்பேன் ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் தோணும் பார்த்தலா அது நிஜமாகவே அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டுருப்பில் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்கள் நீங்கள் போட்டு வச்ச திட்டமெல்லாம் வேறு மாதிரி மாறும் சிலதெல்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேர் பேசும்போது மன வருத்தங்கள் ரொம்ப அன்பானவா புரிந்து கொள்ளாத பேசும்போது சில மன வருத்தங்கள் இருக்கும் அப்போல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வார்த்தை எடுத்து சொன்னீங்கன்னா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சில பரிசுகள்லாம் இந்த தினத்தில் வரும் ரொம்ப பெரிய ராஜ ரகசியங்கள்லாம் இருக்கும் பற்றியில் அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு மூகாம்பியை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்களே சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா லாபம் நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பண வரவுகள் பண செலவுகள்னு ரெண்டுமே பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சி அந்த காரியங்கள் வெற்றியாகவும் வேலைவாய்ப்பு இல்லாதவளுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு பார்த்தா அதெல்லாம் அடிமையாகிட்டோம் எனக்கு இனிமே வேண்டாம் நான் வந்து இதெல்லாம் தொடவே படாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களை தயவு செய்து விட்டுறது நல்லது குடும்பம் குடும்பத்துக்குண்டான விஷயங்களை பற்றி கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தெய்வ பக்தி உங்களுக்கு இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும் விருச்சிகராசி என்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு முருகா 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 முருகான்னு மனசார வேண்டவாளுக்கு அற்புதமான பலன்களை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு தனுராசி என்பர்களே ஒரு சேர்ந்து 10 பேர் பேசினா என்னடா அது இப்படி தொல்லையாக இருந்துட்டுருக்கு ரொம்ப இரிட்டேட்டாக பேசிகிட்டு இருக்காளேங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் சில நேரம் கேஜெட்ஸை கையில் வச்சுட்டே இருப்போம் கம்ப்யூட்டர் கையில் வச்சுட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறது நல்லது ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவா என்ன பேசுகிறாங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவாள்கிட்ட பேசி பழகி கொஞ்சம் ஃபோனை ஒதுக்கி வச்சு அவள்கிட்ட பேசி பழகும்போது அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாள் வீடு வாங்கி வச்சுருக்கேன் வாடகை கொண்டு வந்துச்சு லீஸுக்கு கொண்டு வச்சுருங்க அந்த மாதிரி காரியங்களில் இன்றைக்கி நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதுசாக வீடு கட்டணும்னு வச்சுருக்கோம் அவருக்கு முயற்சி எடுத்துருங்க லேட் பண்ணவே வேண்டாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மகராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய அந்த சிந்தனை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துருக்கோம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா
அதுமாதிரி புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன். வேலை வாய்ப்பு இங்கே வேண்டாம் வேறு இடத்துல சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அவளுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக சின்ன 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 விஷயங்களை நீங்கள் பேசக்கூடிய ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்லாம் பல பேருக்கு அது உதவியாக இருந்துருக்கும். யாராவது யாருக்காவது சொல்லிட்டு இருப்போம் அது உங்களுக்கு சொன்ன மாதிரியே இருந்துருக்கும். சின்ன வயசில் பேசுனது பழகினது அதே மாதிரி தாய் தந்தையார் கூட இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் செல்வங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு சான்ஸ் கிடைச்சா இன்னும் 10 மடங்கு பெருகுவேன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி நேயர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம கொடுத்த வாக்கை நம்ம வந்து காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு சில எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். வேலை இருக்குது ஆனாலும் நம்ம இதை செறி வர ரொம்ப அழகாக வித்தியாசமாக ஏதாவது கோணங்களில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் PhD டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விவசாயிகளுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்திருக்கும். காய்கறி விற்பனை அரிசி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தவருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி என்பர்களை லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில வரவுகள் சில செலவுகள் இருக்கும். இருந்தாலும் டக்குன்னு ஒரு பெரிய பண வரவு வந்துன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. அதை வெளியில் சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ளேயே சென்று போய் முந்தையெல்லாம் அதீத செலவு பண்ணுவேல் இப்போ அதீதமாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் ரொம்ப அழகாக பேசி பழவே சில நேரங்களில் சில நபர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் உங்கள் முன்னாடி ஒத்துழைக்கிற மாதிரி இருந்து பின்னாடி பேசுவா அதெல்லாம் உங்கள் காதில் கேட்டுரும். அப்பப்போ மனசு வருத்தங்கள் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சரி இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான பலன்களை நிகழ்த்தும் வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்கு பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்த ஆன்மீக தகவல். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கலாமா அப்படின்னு கேட்பான். அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கலாம், கோயில் கோபுரம் வீட்டுக்கு மேலே விழுகலாமான்னு கேட்பான். அது கோயில் கோபுரம் வீட்டுக்கு மேலே விழுகப்படாது, வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கக்கூடாது, வீட்டு சுவரும் கோயில் சுவரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் கோயில் ஸ்தலங்கள் அதாவது கோயிலுக்குண்டான இடங்கள் சுற்றிலையும் பார்த்துட்டிங்கன்னா ராஜா கொடுத்தது கோயில் கோயிலுக்குண்டான இடங்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். அதனால தான் அந்த கோபுரங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்துலலாம் இப்போ தான் சுவாமியினுடைய இடமா இருக்கும், அதில் போய் நம்ம இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். அதனால தான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் கோயில் கோபுரங்கள் மேலே விழுவாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். சப்போஸ் அப்படி இருந்துட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுனா வீட்டில் முன்னாடி பார்த்துட்டுனா அந்த செம்பு கம்பி அதாவது காப்பர் கம்பின்னு சொல்லுவாங்க அதை கட்டிக்கிறது வாஸ்து ரீதியாக ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்கும். அது மாதிரி கோயில் விருட்சங்கள் அதாவது பில்வ மரம் இந்த மாதிரி விருட்சங்கள் வந்து வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்பேன். அதாவது கோயிலோட விருட்ச விளையாடல் வீட்டில் படப்படாதுன்னு சொல்லுவாள். அப்படி இருந்ததுன்னா டெய்லி போய் பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டில் வந்து பில்வம் வச்சலாமா அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நட்சத்திர விருட்சம் கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் எத்தனை அடி வித்தியாசம் இருக்கணும், 100 அடி வித்தியாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியும் இல்லை நான் என்ன சார் பண்ணுறது, தினம் தினம் அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டீங்கனாலே போதும் பாதி பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளே தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சரி இன்றைய தினத்தில் அது மட்டும் இல்லாது இந்த கார்த்திகை மாதம் நிறைய விசேஷங்கள்லாம் வருது. சோமவார விரதம் வருது, கார்த்திகை தீபங்கள்லாம் வருது. அதை பற்றியும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆன்மீக தகவலில் நம்ம பிரத்யேகமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க போகிறோம். சரி இந்த கோயில் காரியங்களில் கோயில் சுவாமி வந்து எங்கள் வீட்டுக்கு நேராக வந்துட்டுருக்கிறத நான் பார்க்குறோம் சார். கோயில் பார்த்துட்டுனா கதவை திறந்தால் நேராக சுவாமி இருக்கிறத பார்க்குறோம். அது நல்லதான், அது தப்பு கிடையாதா? கோயிலும் நேராக இருக்குது சார், தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. தெய்வம் வந்து நின்று தினமும் பார்க்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கிறது. எதுவுமே ஒரு 100 அடி வித்தியாசங்கள் இருந்ததுன்னா நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா நான் கோயிலுக்குள்ளேயே வீடு இருக்குது. அப்போ அர்ச்சகர்லாம் கோயிலுக்குள்ளே வீடு இருக்குது, அதாவது பூஜை செய்கிறவாளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வீடு இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. என்னென்னா அந்த கோயில் ஸ்தலங்கள்னு சொல்லுவோம், அதனால் அது தப்பு கிடையாது. அது மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நீங்கள் திருப்பதிலாம் எடுத்துட்டோம்னா கோயில் இருக்கும், சுற்றிலும் பார்த்துட்டோம்னா மற்ற இடங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது இப்போ நம்மளை வந்து அந்த காட்னா வீடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் இல்லையா, அதனால் அது தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் கோயிலில் இருக்கக்கூடிய சாமானங்கள் நான் வந்து கோயில் அர்ச்சகர் வந்து எங்கள் வீட்டில் தான் துவைச்சி கொடுக்குறோம், அது தப்பு கிடையாது, தாராளமாக பண்ணலாம். மடி ஆச்சாரத்தோடு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப விசேஷம். கோயிலில் வந்து உழவார பணின்னு சொல்லுவாள், கீழே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் எடுத்து செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் அதை நம்ம பேணி காக்கலைன்னா தான்
அபத்து நமக்கு வந்து அபத்தம் தப்பு வரும்னு சொல்லுவா. அதனால முடிஞ்ச வரைக்கும் கோயில் காரியங்கள் ஆலய வழிபாட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்றது ரொம்ப நல்லது. எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து கூட இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. சரி அடுத்த ஆன்மீக தகவல்ல பார்த்தினா ஆலயத்துக்கு என்னென்ன கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறதை நம்ம வந்து நிகழ்ச்சிகள்ல பார்க்க போறோம். சோ இந்த ஆலய வழிபாடு வாஸ்து சாஸ்திரம் வீட்டுக்கு அருகில கோயில் இருந்ததுனா என்ன அதே மாதிரி இருக்கலாமா வேண்டாமா ஆலய வழிபாடும் வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.